உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது. தங்கம், நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். அம்மாவை கவனமா பாத்துக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். பெரிய டாக்டராவே வச்சு பாரு தங்கம். வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரி பொன்னம்மாவே, நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி காலங்களில் அவள் வசந்தம் தங்கம் நிஜம்மா நீயா என் முன்னால நிக்கிறேன் வசந்தம் தாலாட்டு மணிப்புரா மார்கழின்னு நீங்க கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்க. ஏன் அது தப்பா? இல்ல, ஆனா கற்பனை செய்து கூட பார்க்க சக்தி அற்ற நிலையில் எந்த திசையில வெளிச்சம் தெரியுதுன்னு ஏங்கி கிடக்குறவனா? தங்கம், இருட்டு நம்ம சுத்தி இருந்தா தானே வெளிச்சத்துக்கு ஏங்கணும். அத்தா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உங்க அப்பா பத்தி வேற நான் கேள்விப்படுறதெல்லாம் நினைச்சேன். நம்ம எண்ணம் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பைத்தியம், ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற? எங்க அப்பாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். இதை பாரு, நாளைக்கு நான் வெளியூருக்கு போக போறேன். வெளியூருக்கா? எதுக்காக அத்தா? போலீஸ்ல பெரிய உத்தியோகத்துக்காக ட்ரைனிங்க்கு வர சொல்லி ஆர்டர் வந்து. அப்படியா? ஆமா, பணக்காரனுடைய மகனா இருந்தால் தனக்கு தேவையானதை தானே தேடி சம்பாதிச்சு வாழணுங்கிறது என்னுடைய கொள்கையில உண்டு. இந்த போலீஸ் உத்தியோகத்தினால நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய முடியும், நாலு பேரை போல நாணயமா வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நல்லதொரு துணையா நீ இருக்க மாட்டியா?
நிச்சயம் இருப்பேன். ஒரே பாராட்டும்படியா உங்க ட்ரெய்னிங் முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. இப்ப சொன்னியே அதுதான் சரி. உங்க அம்மாவை நல்ல டாக்டர்கிட்ட காட்டி ஜாக்கிரதையா கவனிச்சுக்க, எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? தம்பி 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 அம்மா தம்பி தம்பி சீமா தம்பி அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல போந்து கூரைய பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுகை பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி. அந்த தம்பி தம்பி அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து 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 வர்றத பார்த்தா நல்லது வர்ற மாதிரி தெரியுது தம்பி. அண்ணே, பெருமாள் கூட இருக்கிறத ஆட வந்தாரு மகன் ராஜன். நெருங்காதீர்கள், இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்லனா, ஒரு எளியவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரர். சகோதரனா? ஆமா, ஆண்டவன் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்து உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில்தான் வேற்றுமையை தவிர, இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை என்னிடம் சந்தேகப்பட வைத்திருக்கிறது. தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீத்தெறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம் தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவ, பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துடாதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன், இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள். மேரி வாங்கம்மா. இன்னைக்கு என் சின்ன மகன் ராமுவுக்கு பிறந்த நாள். இந்த புடவைய நீ கட்டிக்கம்மா. அம்மா, காணாமல் போன ஒரு மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவதும் அதற்காக ஆண்டுதோறும் எனக்கு பரிசு கொடுப்பதையும் நினைக்கும் போது உங்கள் தாய் உள்ளத்தின் உயர்வை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. மகனை பிரித்து ஒரு தாயை இப்படி கலங்க வைப்பதில் அந்த கடவுளுக்குத்தான் என்ன விருப்பம்? மேரி, ராமு என் பக்கத்துல இல்லையே தவிர அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. உன்னை போன்ற பருவ பெண்களை பார்க்கும்போது கூட என்னையும் அறியாமலே ராமுவுக்கு இந்த பெண் பொருத்தமா இல்லையா என்றுதான் என் உள்ளம் ஆராயும். அதுதான் பெற்றதா என்னுடைய தனிச்சிறப்பு. மரகதம், நீ ராமுவையே நினைச்சு கலங்கிறத விட உன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனையும் உன் ராமுவாக நினைச்சுக்கிறது தான் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய வழி. உண்மை, அம்மான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாலிபனுமே இனி எனக்கு ராமுதான். நான் வரேன், கோயிலுக்கு போகணும். வரேம்மா. சரிம்மா. அம்மா அம்மா என்ன அம்மாவா? அம்மா 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 ஏம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டது தவறா? இல்லை மகனே, என் மகன் ராமு
என்னை அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன மறக்கா என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைண்ணா, கால் தவறி விக இருந்து சமயத்துல இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா. சலம் ரஹீம். பேர் ரஹீமா? ஆமாமா ரஹீம். நீ குடியிருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரங்க. ஆள வந்தார் சம்சார். மரகதம், உங்களுக்கெல்லாம் ராமன் எவ்வளவு முக்கியமோ அதே போல குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரஹீம் முக்கியம். ஏழைகளுக்கு தொண்டு செய்யறதே தன்னுடைய லட்சியமாக கொண்டவன். அம்மா பார்த்தாலே தெரியுது. அப்பா, உன் பெற்ற தாய் ரொம்ப புண்ணியவதி. அந்த புண்ணியவதியின் முகத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ பாவம், இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு தாயில்லா கொடுமையா? ரஹீம், பெற்ற தாயை நீ இழந்தாய், பெற்ற மகனை நான் இழந்தேன். ஆமா ரஹீம், அது ஒரு சோக கதை. இவங்களுக்கு ராமன் ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள். ராமு! அம்மா! ராமு! அம்மா!